வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கவிதை, வளம் பெருகுக அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. சரி, இதில் என்ன வளம் பெருகுக அப்படின்னா, மழை வாழ்வியலுக்கு ஆதாரம் இல்லையா, அந்த மழை நல்லா பெருகினது இல்லையா, அதை நான் நாட்டிலது தேவைகள் எல்லாமே சிறப்படையுது, பயிர்கள் விளையுது, மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பஞ்சம் இல்லாமல் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லையா, உணவு அப்படிங்கிறது. இதுக்கு அடிப்படையாக இருக்கிற மழை, அந்த மழையை சார்ந்து பயிர்கள், அதை சார்ந்து மக்கள், இப்படி உயிர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்ட வளம் மிகுந்த நாடாக சேர நாடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியல. இது என்ன நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். வளம் பெருகுக, மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. மண்ணில் பொழியும் மழை நீரை சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்க செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது. மழைதான் உலக உயிர்களுக்கு தேவையான எல்லா வளத்தையும் கொடுத்து பாதுகாத்து வருது. நித்தம் அப்படின்னா அனுதினமும், அதாவது ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், எப்பயுமே தேவைக்கு எப்பயுமே நித்தமும் தினமும் நிதமும் எப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் ஓக்கும் காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை பாடலில் காண்போம். நல்லா மழை பொழிஞ்சிருக்கு, அது மூலிமா நல்லா பயிர் விளைஞ்சிருக்கு, அதன் மூலிமா விவசாயிகள் எல்லாம் உவக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியுடன் அப்படின்னு அர்த்தம். உவத்தல்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக தங்களுடைய வேலையை செய்கிறாங்க, மழை பெஞ்சு நல்லா பயிர் விளைஞ்சு நமக்கு லாபகரமான ஒரு அமைப்பாக இந்த தடவை நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தை இந்த பாடல் வழியாக பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க, பெருநீர்னா மழை, மழையினால் வாரினா வருவாய், வருவாய்னா இன்கம். ஓகே, பெருநீரால் வாரி சிறக்க, மழை நல்லா பொழியுது, பயிர் விளையுது, அதனால் நல்ல வருவாய் கிடைக்குது, சிறப்பாக இருக்குது. இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக, ரெண்டு நிலங்கள்லேயும் போட்ட விதைகள் எல்லாமே எங்கேயுமே பெண்டிங் இல்லாமல் நல்லா வளரணும். இரு நிலத்துனா நன்சை நிலம் புன்சை நிலம் ரெண்டு, நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க அந்த இது. சரியா, ஸோ அந்த ரெண்டு நிலத்தில் போட்ட விதைகள் எல்லாமே சிறப்பாக என்ன சொல்கிறது, எஞ்சாமைனா குறைவின்றி எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நல்லா வளரணும் அப்படி சொல்லி வளர்ந்துருக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து, நாரார முட்டாது வந்து மழை பெய்க. நாராரன்னா அந்த பயிர்கள் எல்லாம் வளர்ந்து வர்றதுக்கு தேவையான மழை பெய்யணும். முட்டாது அப்படின்னா தடை இல்லாமல். சரியா, முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி எந்த விதமான லேக் ஆஃப் ரெயின் சொல்லுவாங்களே, மழை இல்லாமல் போகிறது, மழை குறைஞ்சி போச்சுன்னா சரியான வளம் வளராமல் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் எல்லாம் நல்லா மழை பெய்யணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பெஞ்சதுக்கப்புறம் பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி, அதாவது எந்த விதமான வளரதுக்கு தடைகள் எதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு பயிர்கள் விளைஞ்சு வரணும் இல்லையா, அதுதான். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் வளர்ந்து வரணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அக்கிளை பால்வார் பிரைஞ்சி கதிரீர்ன, அதுகள் கிளை விட்டு பால் முற்றி அது கதிர்கள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளை விட்டு பிரிஞ்சு போகும், அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு டெவலப் ஆகி போயிட்டே இருக்கணும். சரியா, அக்கதிர் ஏர்கேழு செல்வர் களம் நிறைக. அந்த கதிர்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னா வளர்ந்து விளைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது ஏர்கேழு, அதாவது ஏரை கொண்டு உழுவக்கூடிய உழவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உழவர்கள் வச்சிருக்கக்கூடிய நிலத்தை எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு செய்கிற அளவுக்கு நல்ல வளம் மிகுந்த பயிர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அந்த அளவுக்கு களம்னா அங்கே இருக்கக்கூடிய இடம் எல்லாம் நிறைஞ்சு காணப்படணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அக்கழுத்து போரெல்லாம் காவாது வைகுக, அங்கே சேமிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அடிக்கி குமிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இருக்கிறது எதுக்குமே பாதுகாப்பு காவலர்கள் யாரையும் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, காக்கிறதுக்கு ஆட்கள் தேவையில்லை, அதாவது அந்த இடத்துல வளம் அந்த நாட்டில் வளமானது மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 70 பேர்த்துக்கு எல்லாம் கிடைக்குது, ஒரு 30 பேர்த்துக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த 30 பேர் என்ன பண்ணுவான், அந்த 70 பேர்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை திருடுவான்.
ஆனால் 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 300 பேருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வளமும் இருக்குது அப்படின்னா தேவைக்கு அதிகமாகவே அந்த இடத்துல இருக்குன்னா யாராவது ஏதாவது திருடுவாங்களா? திருட மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கே அடுக்கி வைக்கிறத குமிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பயிர்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போகிறதுக்கு ஆட்கள் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மிதமிஞ்சி அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை காப்பாற்றுறதுக்கு காவல் எதுவும் வைக்கவில்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. போரின் உருகெழும் ஓதை வெறி படையோடு. போரின்னா இந்த இடத்துல போர் செய்யறது, கத்தி வச்சு சண்டை போடுற அந்த போர் இல்லை. கதிர்கள் எல்லாம் விளைஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு குமிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து போர் அடிப்பாங்க. போர் அடிக்கிறனா பதறு நீக்கிட்டு நெல்மணிகள் எல்லாம் தனியாக பிரித்து வைப்பாங்க, பதறுகள் எல்லாம் தனியாக பிரித்து வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி போர் அடிக்கும் போது எடுத்து வீசுவாங்க. எடுத்து வீசும்போது அந்த நெல்மணிகள்லாம் சிதறி விழும் இல்லையா, அதையெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க, தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போர் அடிக்கும்போது எல்லாமே கத்துவாங்க இல்லையா, கத்தி கத்தி செய்வாங்க இல்லையா. நம்ம மீன் பிடிக்கும் போதெல்லாம் ஐலேசா ஐலேசா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு செய்வாங்களே, அந்த மாதிரி தன்னுடைய வேலையை வந்துட்டு செஞ்சு முடிக்கும்போது எந்த விதமான களைப்பும் தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க போடுற சத்தம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நாரை நாரை பிரியும் விளை வயல், அதாவது நாரையானது குடும்பத்தோடு அங்கே இருக்குது. நாரை அந்த வயலில் குடும்பத்தோட நாரை கொக்கானது இருந்துகிட்டு இருக்குது. இந்த சத்தம் போடுறதை கேட்டு என்ன பண்ணுச்சான், ஆண் கொக்கும் பெண் அந்த ஆண் நாரையும் பெண் நாரையும் என்ன பண்ணிடுச்சான், தனித்தனியாக பிரிஞ்சு போய் பயந்து போய் பிரிஞ்சு ஓடுற அளவுக்கு அவங்க சத்தம் போட்டு தன்னுடைய வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வளம் மிகுந்து காணப்பட்டிருக்கு, தேவையான அளவுக்கு விளைச்சல் அதிகமாக இருந்திருக்கு, அவ்வளோ பெரிய செல்வத்தை இந்த மழையானது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பாடலை நிறைவு செஞ்சுருக்காங்க. சரியா பாருங்கள், சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி முளைவிடுக. முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுக. அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவலின்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நார இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக. இதுக்கு முன்னாடினு சொன்னேன் இல்லையா, நார இனங்கள்லாம் இருக்குது, ஆண் நாரை பெண்ணாரெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருன்னு அது தவறாக சொல்லிட்டேன். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆண்ணாரையும் பெண்ணாரையும் பயந்து வேறு இடத்துக்கு ஓடுது. ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு போகல. ஆனால் அந்த ஒளி எழுப்புகிற சத்தத்தில் பயந்து போய் ரெண்டும் வேறு இடத்துக்கு போனதாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா ரைட். நூல் வழி பாருங்க, ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. தகடூர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற தர்மபுரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை, இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. சரியா ரைட். இப்போ இந்த குருவினா சிறுவினா இருக்குது, இந்த குருவினாவையும் சிறுவினா இதை தாண்டி இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா புத்தகத்தில் பொருத்தமான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கும். அந்த பொருத்தமான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்கும். அந்த பொருத்தமான விடை தேர்ந்தெடுத்து எழுதுகவும் படிச்சுட்டு அதையும் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது நூல் வெளி ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதணும், தலைப்புக்கு அடுத்தது பாடல் எழுதி முடிக்கணும், இந்த பாடலுக்கு அடுத்தது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும், அடுத்தது குருவினா சிறுவினா. அதுக்குண்டான ஆன்சரை நீங்களே கண்டுபிடிச்சி உங்களுக்கு எப்படி புரியுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாகவே எழுதி முடிக்கணும், இறுதியாக நூல் வெளி எழுதி முடிக்கணும். சரியா ரைட். இதை எழுதி முடிச்சுருங்க, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.